இன்னைக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் பிரஸ்ட் அவேர்னஸ் கேம்பெயின் நீங்கள் சென்ட் பீட்ஸ் நடந்த ஃபங்க்ஷனில் நானும் கலந்துக்கிட்டேன். ஸோ விமென்க்கு பிரஸ்ட் அவேர்னஸ் கேம்பெயின் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் இருக்குது, இப்போது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகுது, இது வந்து நம்ம மேலும் மேலும் இதை ஸ்ப்ரெட் பண்ணும். ஏன்னா நிறையா டைம்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் லேட் ஆகுறதுனால தான் இது வந்து கேன்சருன்ற ஒரு நோயே ஒரு கில்லர் டிசீஸாக ஆகுது. ஏர்லியாக கண்டுபிடிச்சோன்னா அது வந்து கண்டிப்பாக கியூரபிள்ன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்கும் கொண்டு எடுத்துகிட்டு போகணும். வீட்டில் வந்து விமன் ஒண்டி இல்லை, மென் எல்லாருமே அது பேசி அந்த கேன்சருன்ற வேர்ட் மேலே இருக்கிற ஒரு பயத்தை நம்ம போக்கணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நிறையா அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுல காவேரி ஹாஸ்பிட்டலுக்கும் என்னோடய விஷஸ். ஸோ தேங்க்யூ. ஸோ நான் அதான் நான் சொல்கிற மாதிரி இந்த இதை பற்றி நிறையா பேசணும். ஸோ இப்போது வீட்டில் வந்து ஆஸ் விமன் எங்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஏதோ ஒரு டைமில் ஒரு கட்டியோ ஒரு லம்போ இருக்கும்போது அந்த பயம் எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பயம் என்னன்றது தெரியுது. போய் அதை போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கே ஐயோ இது வந்து கேன்சர் சொல்லிடுவாங்கன்றனாலே டிலே பண்ணுறது நானும் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீட்டிலே நம்ம உடனே பேசுகிற மாதிரி அது ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணும். இது மாதிரி இருக்குது, டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணோன்னா உடனே அவங்களும் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க, ஐயோ அப்படின்ற மாதிரி. அது இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நம்புகிறேன். போயிட்டு எதனாலும் அதை ஃபேஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா ஹாஃப் த ட்ரீட்மெண்ட் இஸ் ஆல்சோ இன் த மைண்ட். ஸோ நம்ம மைண்டை வந்து இது நம்ம வந்து வி கேன் ஓவர் கம்மெண்ட் இருந்துச்சுனாவே ஐ திங்க் வி கேன் ரிசால்வ் திஸ் ப்ராப்ளம். ஸோ வணக்கம், ஐம் டாக்டர் கீர்த்தி கேத்தரின் ஃப்ரம் காவேரி ஹாஸ்பிட்டல் சென்னை. நான் மார்புடைய புற்றுநோய்க்கு ஒரு சர்ஜன். இப்போ இன்றைக்கி எதுக்கு இந்த பைக் மோட்டார் சைக்கிள் பைக் ராலி பண்ணியிருக்கோன்னா ஒரு பிரஸ் மார்புடைய புற்றுநோய்க்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாருக்கும் வந்து லேட் ஸ்டேஜஸில் அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் தான் புற்றுநோய் வச்சுட்டு உள்ளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இது ஏன் கேட்டிங்கன்னா அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு பயம், எல்லாருக்கும் வந்து கட்டி வந்த உடனே இது கேன்சர் கட்டியாக இருக்குமா, ஹாஸ்பிட்டல் போனால் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஏதாவது கேட்பாங்களா, அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க, ஒரு பயத்திலே வீட்டிலே இருந்திருப்பாங்க. ரெண்டாவது வந்து சோஷியல் ரீசன்ஸ். இப்போ ஒரு பெண்களுக்கு வந்து ஃபேமிலி குடும்பம் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ அவங்க வந்து பசங்களுடைய ஸ்கூல் இருக்குங்க, எக்ஸாம்ஸ் இருக்குது, யாருக்காக வீட்டில் வந்து உடம்பு சரியில்லை அதனால நான் வரலன்ட்டு டிலே பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த டபுலேருந்து நம்ம வெளியில் வரணும், ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மார்புடைய புற்றுநோய் தடுக்கிறதுக்கு வி டோன்ட் ஹாவ் எனி ஆப்ஷன்ஸ். இப்போ அவாய்ட் பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஆனால் நம்மளை வந்து ஸ்க்ரீன் பண்ணி அந்த கேன்சருக்கு வரத்துக்கு முன்னாடி, கேன்சர் ஸ்டேஜ் புற்றுநோய் ஸ்டேஜ்க்கு வரத்துக்கு முன்னாடியே ஏர்லி ஸ்டேஜஸில் டிடெக்ட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இப்போது மார்புடைய புற்றுநோய்க்கு ஏன் இவ்வளோ பயம் தேவையில்லைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து மார்புடைய புற்றுநோய் வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு பயம், இதனாலேயே வந்து நம்ம உயிரே போயிடுமான்னு ஒரு பயம். ஆனால் இந்த காலத்தில் வந்து மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட், அது வந்து நிறைய மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இதனால் ப்ரெஸ்ட் கேன்சர் இஸ் நவ் பிகம் கியூரபிள், நாட் ஜஸ்ட் ட்ரீட்டபிள். ஸோ அந்த பயத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும். இப்போ காவேரி ஹாஸ்பிட்டலில் இந்த வருஷம் ஒரு ரெண்டு கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கேம்பெயின் வந்து ஃபைண்ட் இட் ஃபைட் இட். அது எப்படின்னா, நம்ம மார்புடைய புற்றுநோய் அவாய்ட் பண்ண முடியாது, ஆனால் சீக்கிரமாக கண்டுபிடிக்கலாம், சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டு டயக்னோஸ் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் கேம்பெயின். ரெண்டாவது வந்து பிங்க் பவர்னு சொல்கிறது. பிங்க் பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எஜுகேஷன், ஒரு அவேர்னஸ் ரேஸ் பண்ணுறதுக்கு நிறைய வெபினார்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் ஜாயின் காவேரி ஹாஸ்பிட்டல் இந்த கேம்பெயின், ஃபைண்ட் இட் அண்ட் ஃபைட் இட் அகேன்ஸ்ட் ப்ரெஸ்ட் கேன்சர். தேங்க்யூ. வணக்கம், நான் என் பேர் வந்து அஸ்வின் நாகராஜன். காவேரி ஹாஸ்பிட்டலில் கன்சல்டன்ட் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இன்றைக்கி இந்த செலிப்ரேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம வந்து இந்தியாவில் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அதாவது சர்விக்கல் கேன்சர் தான் ரொம்ப இன்சிடென்ஸ் அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் ரொம்ப முன்னெல்லாம் என்ன நினைப்போம், வெரி லேட் வயசில் ரொம்ப வயசானவங்களுக்கு தான் வரக்கூடிய நோயாக இருந்தது. பட் பிரீத்தி சொன்ன மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே, ஏர்லி யங் ஏஜ்லேயே வந்து ப்ரெஸ்ட் கேன்சர் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இதை ஈஸியாக டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா க்யூர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பாசிபிள், ஈஸியாக இருக்கும். மார்பகத்தை ரிமூவ் பண்ணவும் அவசியம் இருக்காது. ஆரம்பமாக அந்த கட்டியை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கதிர்வீச்சு கொடுத்து கீமோதெரப்பியும் கொடுத்தா கியூர் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை அவேர்னஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணுன்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து இந்த பிங்க் அக்டோபர் மந்தில் காவேரி ஹாஸ்பிட்டல் ஹஸ் ஆர்கனைஸ் திஸ் ஈவெண்ட். ஸோ இப்போ வந்து அதே இல்லாத திருச்சியிலேருந்து பஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஃப்ரீ மேமோகிராம் கேம்ப்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் சென்னையில் நடந்துட்டுருக்கு. கைண்ட்லி மேக் யூட்டிலைஸ் ஆஃப் இட்.